வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே, செலிபஸ் சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாம் இன்னைக்கு நான் பேச போகிற விஷயம் வந்து, இதற்கு முன்பாக நீங்கள் சில இடங்களில் கேட்டிருக்கலாம், ஆனால் இந்த விஷயத்தை வந்து ஆழமாக நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதுக்கு மேலே ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிறது எதுவுமே இல்லை அப்படிங்கிற அளவிலான மிகப்பெரிய ரகசியங்களை நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் சகோதரர்கள் முடிந்த அளவு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவர்கள் வாழ்க்கையை அபரிமிதமாக டிராஸ்டிக்கலாக மாற்றும். ஆச்சுங்களா? சரி, இந்த வீடியோவிற்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சில முக்கியமான விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு, நம்ம வாழ்க்கையில் எதையை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, காசு சம்பாதிக்கணும், அப்புறம் வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும், இதுக்கு தான் ஓட்டம் இது இல்லைங்களா? படிக்கணும், அடுத்தவர்களோடு போட்டி போடணும். சரி, இதெல்லாம் இருக்கட்டும், இந்த உலகத்தில் நான் சொல்லி தெரிய வேண்டியது எதுவுமே இல்லை, எல்லாமே இருக்கட்டும். அப்போ இந்த வீடியோவுடைய நோக்கம் அது அல்ல, ஆனால் உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கிறத தான் பேசி அதுக்கான பல ரகசியங்களை இன்றைக்கி ஓப்பன் பண்ண போகிறோம். நம்முடைய ஒட்டுமொத்த பூமி சரித்திரத்தில் பூமி சூரியனுக்குள்ளாக இருந்த ஒரு காலம் பல லட்சம் கோடி வருடங்கள் இருந்திருக்கும். அடுத்தது சூரியன் செதறும் போது அதில் பிஞ்சு வந்த ஒரு சில பார்ட்டிக்கலில் பூமி ஒன்று. இந்த பூமியில் பல லட்ச வருடங்கள் அந்த வெப்பத்திலிருந்து சாந்தம் அடைஞ்சு ஓரறிவு முதல் அஞ்சறிவு வரை அடுத்து 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 பரிணாம வளர்ச்சி வந்துட்டுருக்கு. ஸோ இதில் எவ்வளவோ தியரிஸ் இருக்கலாம். நம்ம வந்து ஒரு சாதாரணமாக நம்முடைய புராணங்கள் எடுத்துக்கொண்டா கூட 10 அவதாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரிணாம வளர்ச்சி தியரி தான் வரும். இந்த பரிணாம வளர்ச்சியில் மனிதனாக இப்போ வந்திருக்கோம். நல்லா கவனிச்சு பாருங்கள், ஓரறிவிலிருந்து அதனுடைய மொத்த நோக்கம் என்ன, அதனுடைய சாதனை அப்படிங்கிறது என்ன, ஈரறிவாக மாறுறது. ஒரு எறும்பு அதனுடைய கட்டெரும்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மாறலாம். அடுத்தது அதனுடைய பெரிய அச்சீவ்மெண்ட்டாக என்ன இருக்கும், ஒரு குலவியை போல மாறி அது பறந்துட்டு, ஒரு எறும்பே குலவியாக மாறி பறக்கிறது, அது அதனுடைய அச்சீவ்மெண்ட், அடுத்த ஸ்டேஜ். அப்போது இதே மாதிரியே ஓரறிவிலிருந்து ஒரு அடுத்து 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 பரிணாம வளர்ச்சியில் ஒரு குரங்கு நிலை வந்து, குரங்கு நிலையில் இருந்து அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து வந்திருக்கோம். இப்போ மனிதன் ஸ்டேஜ் வந்தாச்சு. இப்போ நம்முடைய உண்மையான லட்சியம் என்னவாக தான் இருக்கும், பரிணாம வளர்ச்சியில் மனிதன் வரை வந்துட்டோம், மனிதனுக்கு அடுத்து என்னவோ மாறப்போ, என்னவோ மாறுறக்காக நம்ம மனுஷனாக வந்திருக்கிறோம். ஏதாவது அடுத்த ஸ்டேஜ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த அடுத்த ஸ்டேஜு காசு சம்பாதிக்கிற கோடுறதா, நல்லா யோசிச்சு பாருங்க, காசு சம்பாதிக்கிற கோடுறதா, இல்லை வீடு கட்டுற கோடுறதா, கல்யாணம் பண்ணுற கோடுறதா, குழந்தை வெத்துக்கிற கோடுறதா, குட்டி போட்டு பெருக்கிறதா, என்ன நோக்கம், அடுத்த நோக்கம் என்ன சொல்லுங்க. இதுவா நோக்கம், இதுவா இருக்கும், இதுவா இறைவனின் படைப்புல நம்ம வாழ்றது 100 வருடம், இப்ப அதை கூட 50 வருடம்ங்கிறாங்க, 60 வருடம்ங்கிறாங்க. ஆனா நம்முடைய நோக்கம் அப்படிங்கிறது இறைவனின் படைப்புல கோடான 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 கோடி ஆண்டுகளாக இருக்கும் சாஸ்வதமான இயற்கை சரித்திரத்துல நம்முடைய நோக்கம் அப்படிங்கிறது வாழ்ந்து கொண்டு தெளிவாக இருக்கும் ஒரு சில வருடங்கள்ல கூட எதுக்கோ ஓடிக்கொண்டிருப்பது தான் நம்முடைய நோக்கமா அப்படின்னா, இல்லை, நம்முடைய நோக்கம் இறைவனாகவே மாறுவது. ஆச்சுங்களா? ஏன் ஒரு சூரியன் உதயமாகணும், அந்த சூரியன்லிருந்து பல துண்டங்களாக வெடிச்சு செதறணும், அதிலிருந்து ஒரு பூமிங்கிற இதுக்குள்ள ஒரு அறிவிலிருந்து ஐயறிவு வந்து ஆறறிவாக நம் பரிணாமத்தின் தி எக்ஸ்ட்ரீம் பீயிங்காக நம்ம இருக்கோம். நம்முடைய அடுத்த ஸ்டேஜ் இறைவன் தான், இறைவனாகவே மாறுவது, சித்தர்களாகவே மாறுவது நம்முடைய அடுத்த ஸ்டேஜ், அந்த நிலை தான். புரிஞ்சுதுங்களா? நம்முடைய உண்மையான நோக்கமே நம்ம அடுத்த நிலையில் சித்தர்களாக நம்மை மாறுவது தான் நம்முடைய நோக்கம். இதைய உலகில் உள்ள எந்த மொழியில் உள்ள வல்லுநர்களும் அறிவியல் அறிஞர்களும் அறிந்து கொள்ளுவதற்கு முன்பாக, 1000கணக்கான வருடங்களுக்கு முன்பாகவே தமிழ் சித்தர்கள் அறிந்து கொண்டார்கள். இப்பதான் டாபிக்கே வரலாம். ஆச்சுங்களா? அறிந்து கொண்டார்கள். அப்படி அறிந்து கொண்ட சித்தர்களில் முதல்மையான சித்தர் அப்படின்னா திருமூலர். ஆச்சுங்களா? திருமூலர் தான் எல்லா சித்தர்களும்
வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமந்திரத்தை அடியுற்றிய வந்ததாகவே பெரும்பாலும் இருக்கும். திருமந்திரம் அப்படிங்கிற ஒரு மிக அருமையான 3000 பாடல்களுக்கு மேலாக திருமூலரால் இயற்றப்பட்டு, அது ஏன் அது இயற்றப்பட்டிருக்குன்னா, இந்த மனித பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மனிதன் ஸ்டேஜுக்கு வந்து இந்த மனிதன் இறை நிலை அடைவதற்கு நம் பிறப்பின் நோக்கம், அடுத்த பரிணாம வளர்ச்சி இது எவல்யூஷன் ரெவல்யூஷன் இதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும், பர்பஸை எப்படி ரீச் பண்ணணும், எப்படி அச்சீவ் பண்ணணுங்கிறத அதுக்கான டைம் டேபிள் போட்டு அதுக்கான வழிமுறைகளை எழுதிய சித்தர்கள், எழுதியது சித்தர்கள், அதன்படி வாழ்ந்தது சித்தர்கள், அதன் நிலையை அடைந்ததும் சித்தர்கள், மரணமற்ற பெருவாழ்வுங்கிற நிலையை அடைந்தவர்கள் சித்தர்கள். அதற்கான ப்ளூ பிரிண்ட்ஸ் தான் திருமந்திரம் மற்றும் சித்த நூல்கள் அனைத்தும். இப்ப நான் இந்த வீடியோல உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, திருமந்திரத்தில் இருக்கும் 3000 பாடல்களையும் இந்த ஒரு வீடியோல எசன்ஸா உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். இப்ப புரிஞ்சுங்களா நான் ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப முக்கியம் சொன்னேன், ஏன்னா அந்த ப்ளூ பிரிண்டோட ப்ளூ பிரிண்ட் நான் இப்ப உங்களுக்கு தரேன், சரிங்களா? இது மனிதன் அடுத்த பரிணாம வளர்ச்சி அடைவதற்கான ஒரு ப்ளூ பிரிண்ட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். எவ்வளவு பெரிய மதிப்பு ஆச்சுங்களா, இது உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். அதனால கடைசி வரை பாருங்க நண்பர்கள் சகோதரர்கள், யார் மனிதனாக பிறந்த ஒருவரும் இதை தெரிந்து கொள்ளுவது அவர்கள் புண்ணியத்தில் பொருட்டுதை இருக்கும், சரிங்களா? ஒரு திருமந்திர பாடலை நீங்கள் எடுத்து பார்த்தால் அது ஒட்டுமொத்த மனித வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தும் புரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ நம்ம 3000 பாடல்களுக்கு மேலுள்ள திருமந்திரங்கள் அத்தனையையும் இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். எசன்ஸ் திருமந்திரம் அப்படிங்கிறது மனிதன் அடுத்த பரிணாம வளர்ச்சி அடைவதற்கான ஒரு ப்ளூ பிரிண்ட்டு, அந்த ப்ளூ பிரிண்ட்டிலும் எசன்ஸாக இருக்கிற ப்ளூ பிரிண்ட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்குவீங்களோ, டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவீங்களோ, அடுத்தடுத்து உங்கள் வாரிசுகளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுவீங்களோ, சொல்லுவதோடு இந்த கருவியின் பணி முடிஞ்சிடும், அடுத்தது அது அவன் பணி ஆயிரும். அதனால் இன்னைக்கு பார்ப்போம் ஒட்டுமொத்த திருமந்திரத்தில் எதுக்காக திருமந்திரம். நான் சொல்லிட்டேன், பரிணாம வளர்ச்சி அடுத்த எவல்யூஷன், நீங்கள் சித்தராக மாறுவதும் நாம் அடுத்த நிலை அடைவதற்கான ப்ளூ பிரிண்ட் அதில் இருக்கு. அதில் இருக்கும் அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு தான், திருமந்திரத்தை வச்சு தான் நம்முடைய ஒட்டுமொத்த பாரத தேசத்தில், ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கும் அனைத்து மதங்களும், அனைத்து பயிற்சிகளும், அனைத்து ரகசிய சித்த யோக பயிற்சிகளும் திருமந்திரத்தில் அடங்கும். அந்த அனைத்தையும் நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எசன்ஸாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஆச்சுங்களா? சரி, கிட்டத்தட்ட 8 நிமிடங்கள் வரை நம்ம சொல்லியிருக்கோம். அப்படி என்னத்தை ஒட்டுமொத்த 3000 பாட்டை நான் உங்களுக்கு வந்து அட்டாங்க யோகம் அப்படின்னு திருமூலர் சொன்ன 8 பிரித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், சரிங்களா? இது வந்து உங்களுக்கு வந்து சேர வேண்டும் என்று அவன் விதிக்கப்பட்டதுனால நீங்கள் இதை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க, ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அட்டாங்க யோகம், அந்த அட்டாங்க யோகம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த திருமந்திரத்தை, ஒட்டுமொத்த சித்தர் பயிற்சிகளை, ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த எஜுகேஷன் சிஸ்டத்தையும் 8 பிரிக்கிறது, ஆச்சுங்களா? 8 பிரித்து 8 அனைத்தும் அடங்கும், ஆச்சுங்களா? சரி, அது என்ன அட்டாங்க யோகத்தில் 8 நம்ம பிரிச்சிருக்கோம்? யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, ஆச்சுங்களா? 8 பிரிச்சிருக்கோம். இதில் பல சகோதரர்கள் ஏதேனும் 1 பண்ணிட்டு இருப்பாங்க, 2 பண்ணிட்டு இருப்பாங்க, 3 பண்ணிட்டு இருப்பாங்க, அதில் சக்ஸஸ் ஆக முடியாமல் விழுந்துருவாங்க. ஆச்சா, ஏன் தியானம் பண்றேன், நான் 10 வருஷம் தியானம் பண்ணேன், நான் 50 வருஷம் தியானம் பண்ணேன், எனக்கு எந்த பலனும் இல்லை, நான் என் சித்த நிலையை அடைய முடியல. ஏன்னா இந்த 8 விஷயங்கள்ல ஏதாச்சும் ஒண்ணுல ஓட்ட விட்டுருக்காங்க. இப்ப நான் வந்து உங்களுக்கு, நீ உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை வந்து நீங்க பாக்குறதுக்கு வந்து இது ஒரு கண்ணாடி, கால கண்ணாடி போல உங்கள் வாழ்க்கையை நீங்க இந்த 8 அடக்கி எது மிஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சு அந்த ஓட்டையை நீங்க அடைச்சு அதை நீங்கள் கிளாரிஃபை பண்ணி சரி பண்ணிட்டு உங்களுடைய அடுத்த கட்ட பயிற்சிகளுக்குள்ள நீங்கள் போகணும், ஆச்சுங்களா? நீங்கள் இயம நியமத்தில் சொதப்பிட்டு இருந்தீங்கன்னா பிரத்யாகாரமும் செட் ஆகாது, தாரணையும் செட் ஆகாது, தியானமும் செட் ஆகாது. அப்போது சரி, நீங்கள் ஏதாவது ஒன்றும் இல்லை, பிரத்யாகாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணலை, பட் ஸ்டில் வந்து இயம நியமம் ஃபாலோ பண்ணுவீங்க,
பட் தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த தியானத்தை வந்து நீங்க கடைசி வரை கொண்டுட்டு போக மாட்டீங்க, விட்டுருவீங்க ஆச்சுங்களா. ஸோ இது என்ன, இது எட்டு அட்டாங்க யோகத்தை இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இயமம் அப்படின்னா, இயமம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சாப்டர் ஆச்சுங்களா. இது வந்து நீங்கள் ஏதாச்சும் செய்யணுமா அப்படின்னா எதுவுமே செய்யறது இல்லை ஆச்சுங்களா, உங்களை சீர்திருத்தி கொள்ளுவது சரிங்களா. இந்த எட்டில் முதல்ல எடுத்துக்குவோம், இயமத்தை எடுத்து இப்போ நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். இயமம் இதில் பத்து இருக்குது. திருமூலர் வந்து 3000 பாடல்களை நம்ம எட்டு பாகங்களாக பிரித்தா அதில் இயமத்தில் 10 இருக்குது ஆச்சுங்களா. இந்த 10 என்ன என்ன என்னன்னு சொல்கிற இதிலெல்லாம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் உடல் அளவில் தகுதியடைந்த மனிதராக, உடல் அளவில் மன அளவில் ஓரளவு தகுதியடைந்த மனிதராக மாறிடுவீங்க. பெரும்பாலானோர் இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் நான் இந்த இயமத்தில் இருக்கும் விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். நோ கில்லிங் நம்பர் 1, எந்த உயிர்களையும் வதைக்கக்கூடாது, எந்த உயிர்களையும் திங்கக்கூடாது. நோ அசைவம் உணவுக்கு, அட்லீஸ்ட் உங்கள் உயிரை பாதுகாத்துக்கிறதுக்காக நீங்கள் சில உயிர்களை வதைக்கும் சூழல் வந்திருக்கலாம் வரலாம். என்று எப்படியும் ஒரு பாம்பு வருது உங்களை கொத்திடு, ஏதாவது ஒன்று நடந்துடலாம், தெரியாமலே நீங்கள் ஒரு எறும்புகளை மிதிச்சிடலாம். அதை பற்றி நான் பேசலை. ஆனால் இதுக்கு தான் குரு வேதாத்ரி மகரிஷி தெளிவான விளம்பரம் கொடுக்குறது, உணவுக்காக பெரிதொரு உயிரை நான் கொல்ல மாட்டேன் அப்படிம்பார் ஆச்சுங்களா. அதான் அப்போது நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறக்காக அது இன்னொரு உயிரை கொலை செய்வதை நிறுத்த வேண்டும். இயமத்தில் வர்ற முதல் டிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்றதில்லை அப்படின்னா இதுக்கு டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து அது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த உணவில் எல்லாம் பிற உயிர்கள் உணர்வுள்ள உயிர்கள் வதைக்க, இப்போ உணர்வு ஆச்சுங்களா, உணர்வு அந்த உயிர் வந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக ஓடுது, அதனை நீங்கள் வதைச்சி சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு தன்னை அர்ப்பணிக்கும் உயிரை நீங்கள் சாப்பிட்லாம். ஒரு சின்ன உதாரணம், ஒரு பூனைக்கிட்ட ஒரு எலி சிக்கிருச்சுன்னு வைங்களேன், தன்னை அர்ப்பணிச்சிடும், அப்போ அது சாப்பிட்ரும், அதனுடைய உணவாக மாறி. ஒரு சிங்கம் ஒன்று பிடிக்கிற வரைக்கும் தான் ஓடு, பிடிச்சிருச்சுன்னு வைங்க அப்படியே சாந்தமாய் தன்னை அர்ப்பணிச்சிடும். அந்த மாதிரி நமக்கு இயற்கை அர்ப்பணித்த உணவுகள் சைவ உணவுகள். அப்போது இதில் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்குன்னா நான் சுருக்கமாக சொல்லிட்டு வரேன். உங்களுக்கு இது பற்றி விரிவான விளக்கங்கள் தேவை என்றால் நீங்கள் கேள்வி கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, அல்லது செலிபஸின்னு gmail.com மெயில் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோக்களில் தேவைப்பட்ட இடங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நோ கில்லிங் ஆச்சுங்களா. இயமத்தில் நம்பர் 1, மொத்தம் 10 இருக்குது இயமத்தில், மொத்தம் 8 ஸ்டேஜு. அதில் முதல் ஸ்டேஜ் இயமம். அந்த முதல் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயமம் முதல் ஸ்டேஜ். அதில் 10 சாப்டர்ஸ் இருக்குது. அதில் முதல் விஷயம் நோ கில்லிங். ரெண்டாவது பொய் பேசக்கூடாது சரிங்களா, பொய் பேசக்கூடாது. இரண்டாவது விஷயம் பொய் பேசக்கூடாது. இதை பற்றி நான் பெருசாக விளக்க வேண்டியதில்லை, விளக்கங்கள் தேவைப்படுமாயின் சகோதரர்களுக்கு நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் நீங்கள் கேட்டால் நான் போடுறேன் ஓகே. அடுத்ததாக பிறர் பொருளை திருடக்கூடாது சரி. உங்களுக்கு உரிமையற்ற எந்த பொருளையும் நீங்கள் ஆசைப்படவோ திருடவோ கூடாது. நோ திருட்டு ஆச்சுங்களா. அடுத்தது என் குணன், எந்த ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி பற்று இல்லாமல் ஆராய்ச்சி செஞ்சு நமக்கு இது சரி வருமா, இது செய்யலாமா வேண்டாமான்னு சிந்தனை செய்யும் மனிதராக இருக்கணும், என் குணனாக இருக்க வேண்டும் ஆச்சுங்களா. யோசிக்காமல் கோபப்பட்டு யோசிக்காம ஆச்சுங்களா, பின்விளைவுகள் தெரிஞ்ச மனித தெரிஞ்சு திங்க் பண்ணுறவனாக இருக்கணும் ஆச்சுங்களா. ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடி சிந்திச்சு அதை அதனுடைய நன்மை தீமைகளை ஆராய்ந்து அந்த செயலில் ஈடுபடும் அளவிற்கு மனதிற்கு பயிற்சி கொண்ட மனிதனாக இருக்கணும், என் குணனாக இருக்கணும். அவசர கொடுக்கவே இல்லாமல் உன்னை உங்களை பக்குவப்படுத்திக்கணும். அடுத்தது நல்லவனாக இருக்கணும் சரிங்களா. யூஸ் பாருங்கள். அஞ்சாவது நல்லவன். நாம கெட்டவன்னா என்னென்னா, இப்போது ஒன்றும் இல்லைன்னா யார் பொருளையும் ஒன்றும் பண்ணல, எதுவுமே பண்ணல, ஆனால் வந்து அடுத்தவர்களை வந்து உடல் அளவில் மனதளவில் வருத்தம் செஞ்சு பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நல்லவனாக இருக்கணும் அஞ்சாவது ஆச்சுங்களா. நல்லவன் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் நமக்கு பல இருக்குது ஆச்சுங்களா. அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் உயிருக்கு தெரியும் எது நல்லது. அந்த நல்ல உங்களுக்குள்ளே ரெண்டு மனசு இருக்கும். ஒன்று நல்லது, ஒரு நீங்கள் தப்பு பண்ணும்போது அது உங்களுக்கு திருத்தறக்குள்ளே வரும் இல்லைங்களா, அந்த எண்ணம் அது இறைவனின் வெளிப்பாடு. நல்ல அவனாக இருக்க வேண்டும். ரெண்டு இருக்கு உள்ளுக்குள்ளே, நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கலான்ட்டு ஒன்று இருக்கும், நமக்குள்ளேயே நல்ல அவனாக இன்னொன்றும் இருக்கும், அது ஃபாலோ பண்ணுறவனாக இருக்கும், நல்லவனாக இருக்கணும். அடுத்தது அடக்கம் உடையான் ஆச்சுங்களா. அடக்கம் உடையவனாக இருக்கணும். அடக்கம் உடையவன் அது என்ன, இப்போ என்ன அடங்காமல் ஆறு இருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு பெரியவங்க இருக்காங்க
ஒரு 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 10 பேர் இருக்கிற ஒரு ஏரியா இடத்துல பெரியவங்க இருப்பாங்க, சின்னவங்க, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது. ஸோ ஒரு பேசிக் அடக்கமாக கண்ட்ரோல்டு பர்சன், நம்மளுக்கு தன்னைத்தானே ஓரளவு கண்ட்ரோலில் வைத்துக்கொள்ளும், தன்னுடைய இந்த பஞ்சபூதங்களை தாங்கிய உடலை ஒரு அடக்கத்தோடு கண்ட்ரோலோடு பாதுகாக்கிறவனா இருக்கணும். ஆச்சுங்களா, 6 விஷயம் சொல்லியிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரலாம், அதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம். இப்போ மொத்தத்தில் இயமத்தில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். அடுத்தது வந்து பகுத்து உண்பான். ஆச்சுங்களா, தான் மட்டுமே சாப்பிட்டு தான் மட்டுமே கொளுத்து அப்படியே தானே. இப்போ அரசியல்வாதிகள் எப்படிங்க கொள்ளையடிக்கிறது அப்படி அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாருக்கும் எல்லாம் இருக்கட்டும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாமே, என்ன போ எங்கிட்ட இருக்கு உங்ககிட்ட இல்லைன்னு தான் நீ கொஞ்சம் வச்சுக்கோ. பகுத்து உண்பவனாக இருக்க வேண்டும். யாவருக்குமாம் ஒரு கைப்பிடி சோறு அப்படின்னு திருமூலர் சொல்லுவார். அதாவது இந்த 8 அட்டாங்க யோகத்தில் இருக்கும் 8க்குள்ள ஒட்டுமொத்த திருமந்திரமா அடங்கிருங்க. இதெல்லாம் சார்ந்து வரும் பாடல்கள். ஒவ்வொன்றுக்கும் கொல்லான்னா அதுக்கு பல பாடல்கள் உண்டு, அந்த மாதிரி நிறைய இருக்கும். சரி, நம்ம முதல்ல இயமத்தை முடிச்சிருவோம். அடுத்தது பகுத்து உண்பான் சொல்லிட்டேன். அடுத்தது மாசிலான், மனசளவில் எந்த அழுக்குகளையும் இழுத்து பிடிப்பவனாக இருப்பவன். புரிஞ்சுதுங்களா, ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வருது, ஒரு தப்பான எண்ணங்கள் வருது, மாசு வருது, ஆனால் அந்த மாசை தனக்குள்ளே வச்சுக்கிறவன் இல்லை, மாசை விட்டுறவன். மாசன் மாசு வந்தாலும் அதை தனக்குள்ளாக அப்சர்வ் பண்ணாத, மாசில்லாத நல்ல நல்ல மனசுக்காக சொல்றது. ஆக்சுவலாக மாசு இல்லாதது மாசரு அப்படின்னா எந்த கலங்கமும் இல்லாத, எந்த கலங்கங்களையும் தனக்குள்ளாக அது அது வேணும்னு வாங்கி வச்சுட்டு அதை அசை போடாதவனாக, மாசில்லாதவனாக இருக்க வேண்டும். அடுத்தது கல் ட்ரிங்க்ஸ் லிக்கர் இதெல்லாம் குடிக்காதவனாக இருக்கும். 9வது ஆச்சுங்களா, எந்த ஒரு போதை வஸ்துக்களையும் சாப்பிடாமல் இருக்க வேண்டும். எந்த விதத்திலேனும் நம் மூளை வந்து ஒரு மதி மயக்கத்திற்கு உள்ளாகுதுன்னா அந்த வஸ்துக்களை தவிர்க்க வேண்டும். ஆச்சுங்களா, நோ ட்ரிங்கர். அடுத்தது பிரம்மச்சரியம், காமத்தை ஒழிக்கணும், காமத்திலிருந்து மொத்தமாக விலகணும். இப்போ இயமத்தில் இந்த 10 ஸ்டேஜையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு ஃபாலோ பண்ணினீர்கள் என்றால், இயமம் அட்டாங்க யோகத்தில் முதல் இயமத்தில் இந்த 10 நீங்கள் தியானம் நிலைக்க முடியல, இதில் ஏதாவது குழப்பம் இருக்குது, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சிக்கல் இருக்குது, எது என்னென்னவோ நான் பண்ணுற செட் ஆகலை அப்படின்னா, இயமத்தில் இருக்கும் இந்த 10 நீங்கள் எதில் சிக்கல் பண்ணி வைத்து கொண்டிருக்கிறீர்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாற் போல உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். இதில் இயமத்தில் இருக்கிறதுல வந்து நம்முடைய தவயோகா பயிற்சிகளை என்னென்ன பயிற்சிகளாக நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். 10வதாக இருக்கிற பிரம்மச்சரியத்தை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கிறோம் ஆச்சுங்களா, அதை பற்றி இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிக்கர் போன்ற விஷயங்களெல்லாம் தவிர்த்துடணும்னு நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கோம். அது சம்மந்தமாக போதை அப்படின்ட்டு கூட நம்ம வீடியோஸில் நிறைய சொல்லியிருப்பதில் தேவையில்லைன்னு. அடுத்தது வந்து மாசிலான், இப்போது அதை சரி பண்ணிக்கிறது, இந்த சினம் இருந்தால் அதை வந்து எப்படி ஜெயிக்கிறது, கவலை இருந்தால் எப்படி ஜெயிக்கிறது, இதுக்கு எல்லாமே நம்ம பயிற்சிகள் போட்டிருக்கோம். அடுத்தது வந்து நல்ல மனிதனாக இருக்கிறது, என் குணன். ஸோ இது போல் சில விஷயங்கள் வந்து பயிற்சிகளிலையும் நம்ம கொடுத்துருப்போம் இதில், அதாவது இயமத்தில் இயமத்தில். ஸோ இதில் ஏதேனும் உங்களுக்கு தேவைப்படுது, இந்த இயமத்தை நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு ஏதேனும் தேவைப்படுது என்றால் நம்ம அது தொடர்ந்து அடுத்து எடுத்துகிட்டு போவோம். இயமத்தில் இந்த 10 இருக்குது ஆச்சுங்களா. அட்டாங்க யோகத்தில் இயமத்தை நம்ம பேசியிருக்கோம், இயமத்தோட ப்ளூ பிரிண்ட் இது ஆச்சுங்களா. என்ன 10? எந்த உயிரையும் வதைக்கக்கூடாது, பொய் பேசக்கூடாது, அப்புறம் திருடக்கூடாது, பிற பொருள்களுக்கு ஆசைப்படக்கூடாது, அப்புறம் ஆராய்ந்து செயல்படுபவனாக இருக்க வேண்டும், என் குணனாக இருக்க வேண்டும், நல்லவனாக இருக்க வேண்டும், அடக்கம் கட்டுப்பாடு உடையவனாக இருக்க வேண்டும். அடுத்தது பகுத்து உண்பான், எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எனக்கு தான் வேணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லை, எல்லாரும் நல்லா இருக்கட்டும்ங்கிற அந்த எண்ணத்தோடு இருக்கணும். அடுத்தது வந்து மாசில்லாதவனாக ஆச்சுங்களா, எந்த தீய விஷயங்களையும் தனக்குள்ளாக இழுத்து கொள்ளாதவனாக இருக்க வேண்டும். அடுத்தது வந்து அசைவ உணவை தவிர்க்கிறது நம்ம முதல்ல சொல்லிட்டோம். அடுத்தது வந்து நோ ட்ரிங்கர் ஆச்சுங்களா, போதை வஸ்துக்களை அறவே தவிர்க்கணும். அடுத்தது வந்து அவாய்டு செக்ஷுவாலிட்டி ஆச்சுங்களா, பிரம்மச்சரியம். ஸோ இது 10, இந்த இயமம் ஓரளவு விளக்கம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நியமம் ஆச்சுங்களா, நியமம். அடுத்தது அட்டாங்க யோகத்தில் 2வது ஸ்டேஜ் வந்து நியமம். ஓகே, இந்த நியமம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய முன்னோர் உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, முதலமைச்சராக நியமனம் செய்யப்பட்டார் ஆச்சுங்களா, அமைச்சராக பொறுப்பேற்றார், முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார், காவல்துறை அதிகாரி நியமிக்கப்பட்டார். நியமம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா
நீங்கள் தூங்குனா தூங்குவீங்க 8 வரைக்கும். ஆனால் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீங்கள் சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு நியமிக்கப்படுகிறது. நியமத்தனாக இருத்தல், உங்களுக்காக நியமிக்கப்பட்ட சில விஷயங்கள் இருக்குது. நியமம் அப்படிங்கிறது வந்து இப்போது நம்ம எப்படி அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு தகுதி அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இத்தனை ஸ்டேஜஸ் இருக்குது, 8 அட்டாங்க யோகம் இருக்குது. அதில் முதல்ல இதை நம்ம பார்த்துட்டோம், இதெல்லாம் தகுதி அடையணும் முதல்ல. அடுத்தது இது வந்து பேசிக்கு, இதுக்காக நீங்கள் எதாச்சும் போய் செய்யணுமான்ட்டு இல்லை, இது ரொம்ப பேசிக்கு. அதுக்கு அடுத்தது வந்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நியமம் அப்படிங்கிறது தேவைப்படுது, உங்களை இன்னமும் அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அட்டாங்க யோகம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும், அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு நியமம். இந்த நியமம் அப்படிங்கிறது வந்து நமக்கு நாமே நியமங்களை உருவாக்கி கொண்டு நம்மை தகுதிப்படுத்தி கொள்வது. ஆச்சுங்களா, ரொட்டீன் லைஃப். நீங்கள் நம்ம பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணோம்னாலும் ரொட்டீன் கரெக்டாக இருந்தால் தான் ஃபாலோ பண்ண முடியும். ரொட்டீன் விட்டுட்டா அது அன்றைக்கி தவறிட்டோன்னு பலரும் சொல்லுவாங்க இல்லைங்களா. அதே மாதிரியே நியமம் அப்படிங்கிறது வந்து சரியான நேரத்தில் தியானம் பண்ணணும், சரியான நேரத்தில் கோயிலுக்கு போகிறீங்களா போயிட்டு வாங்க அப்படியெல்லாம் இருக்கணும். ஆச்சுங்களா, அடுத்ததாக ஆத்திகனாக இருக்க வேண்டும். நியமத்தில் திருமூலர் சொன்ன முக்கியமான சில விஷயங்களையும் நான் சொல்லிடுறேன். தவம் செய்பவனாக இருக்க வேண்டும், நியமத்துக்குள்ளே தவம் வந்துடணும் நம்பர் ஒன்று. அடுத்தது வந்து பக்தி உடையவனாக இருக்க வேண்டும். இந்த கோயில் போகிறது அந்த மாதிரி பல பல நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்குங்களா, நியமித்து கொள்ளுவது, நம்மை வந்து நல்ல விஷயங்களுக்குள் ஆன்மீக விஷயங்களுக்குள் நிலை நியமித்து கொள்ளுவது. அடுத்தது வந்து ஆத்திகனாக இருப்பது, கடவுள் நிந்தனை செய்யாதவனாக ஆத்திகனாக இருப்பது. அடுத்தது பிரம்மச்சாரியாக இருப்பது. அடுத்தது வந்து தானம் செய்வது, எதையும் நம்மளும் இப்போ ஸ்ரீராமர் இருக்காரு, அவர் வந்து அவங்க அப்பா சொல்கிறாரு நீ காட்டுக்கு போ கைகை வரங்கிட்டா அப்படிங்கும்போது அவருக்கு ஏன் அவர் ஸ்ரீராமர் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அவர் சரிப்பா அவ்வளோதானே நான் போகிறேன்னு கிளம்பிட்டேன், தானம் கொடுக்கும் மனநிலை எதுலி பெருசாக பற்றில்லை அப்படி. அந்த அளவில் தானம் அப்படிங்கிறதுல இறைவன் மேலே தான் முழு பக்தி இருக்கணும். அப்போ நியமத்தனா இருக்கிறதுனா இந்த குணநலனும் இருக்க வேண்டும். ஹாப்பினஸ் அதுன்னு நியமத்தில் கொண்டு வந்து தானத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, நம்முடைய கர்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சூரியோதய நேரத்தில் சூரியனை வணங்கிட்டு இருக்கும்போது அவங்க அவர்கிட்ட என்ன வந்து யார் என்ன வந்து கேட்டாலும் தானம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தானம் பண்ணுவதையும் உங்கள் நியமத்துக்குள்ளாக சேர்த்து கொள்ளுங்கள். ஒரு குருவிகளுக்கு ஒரு உணவு அளிக்கிறது முதல் கொண்டு இதெல்லாமே நியமத்துக்குள்ளே வந்துடும், ஆச்சுங்களா, தானம் ஆகும். ஹாப்பினஸ் மனதுக்கு இதமாக இருக்கணும், ஆச்சுங்களா, மனதுக்கு இதமான மனிதனாக இரு. மனசை வந்து ரொம்ப அடிக்கடி வந்து ஒரு எப்படி சொல்றேன்னா, ஒரு மகிழ்வான மனிதனாக மனதுக்கு இதமான மனிதனாக இருக்கணும். நியமம் இதெல்லாம் ஆச்சுங்களா. ஸோ ரொம்ப நமக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தம் தரக்கூடிய விஷயங்கள்லேருந்து விலகி இருக்கிறது, நம்ம வந்து முடிந்த அளவு மனதை இறைவனாகவே நினைத்து நம்ம அதை பாதுகாக்கிறது, ஆச்சுங்களா, இதெல்லாம் நியமத்துக்குள்ளே வந்துடும். அடுத்தது வந்து சித்தாந்த கேள்வி, இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களுக்குள்ளாக நம்மை ஆட்படுத்தி கொள்வது, ஆச்சுங்களா. இப்போ எப்படி நம்ம செலிபஸி சேனல் வீடியோஸ் பார்க்குறோம், பல ஆன்மீக விஷயங்களுக்குள் நம்ம நியமிச்சுக்கிறோம், ஓ நான் இதெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னு. நியமம் அப்படிங்கிறது நம்மை நாமே நம்மை மேம்படுத்தி கொள்வதற்காக நியமம் செய்து கொள்வது. இப்போ வந்து அட்டாங்க யோகத்தில் 8 படிநிலைகளில் ஒன்றுக்கு ஒன்று ஓவர்லாப் ஆகியே தான் வரும், சரிங்களா. ஓவர்லாப் ஆகினா நம்ம இயமத்தில் ஃபாலோ பண்ணுற 10 விஷயங்களுமே நியமம் கரெக்டாக இருந்தால் தான் ஃபாலோ பண்ண முடியும், ஆச்சுங்களா. அப்போது நியமம் அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் அசைவம் சாப்பிட மாட்டீங்க, ட்ரிங்க் பண்ண மாட்டீங்க, பொய் பேச மாட்டீங்க, அடுத்தவங்க பொருளை திருட மாட்டோம், இதெல்லாம் இயமத்தில் வருது இல்லைங்களா. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னா நியமம் கரெக்டாக இருக்கணும், ஆச்சுங்களா. ஸோ நியமம் கரெக்டாக 3 மணிக்கு வந்துருப்பு, இதெல்லாம் பண்ணுவோம். நீங்கள் நியமத்தை நல்லா பிடிக்கும்போது இயமத்தை ஃபாலோ பண்ணுறது ஈஸி, நியமத்தை பிடிக்கும்போது இயமத்தை ஃபாலோ பண்ணுறது ஈஸி, நியமத்தை ஃபாலோ பண்ணும்போது ஆசனம் ஃபாலோ பண்ணுறது ஈஸி. ஸோ எல்லாம் ஒன்றுக்கொன்று ஓவர்லாப் ஆகி வரும், ஆனால் ஒன்று ஒரு ஒரு ஸ்டேஜ், ஆச்சுங்களா. ஓகே, நியமம்னு நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா. அடுத்ததாக இந்த நியமத்துக்குள்ளாக தான் நம்ம சொல்கிற எல்லா பயிற்சிகளையுமே இந்த நியமத்துக்குள்ளே நீங்களாக உங்களை நியமித்து செஞ்சு உங்களை மேம்படுத்தி கொள்ளலாம், ஆச்சுங்களா. அடுத்ததாக ஆசனம், 3வது ஆசனங்களில் நம்முடைய பாரத தேசத்தில் ஆயிரக்கணக்கான ஆசனங்கள் இருக்குது, அச்பத்மாசனம், வஜ்ராசனம், அது இதுன்னு உடற்பயிற்சி தான். உடற்பயிற்சி குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய 30 நிமிட உடற்பயிற்சி முதல் கொண்டு பல்வேறு மோடிஜி அவர்கள் யோகாசனம் செய்வார், இதெல்லாமே ஆசனத்தில் வந்துடும், 3வது ஸ்டேஜில் வருது. ஆசனம் நம் உடலை மேம்படுத்தி கொள்வதற்காக, ஆசனம் உடலை மட்டும் மேம்படுத்துவதோடு மனதையும் பக்குவப்படுத்தும். ஆசனம் இந்த ஆசனங்களிலேயே உலகில் இருக்கும் அனைத்து ஆசனங்களிலும் உச்சகட்ட ஆசனமாக யோகாசனமாக நாம் ஃபாலோ பண்ணுறோம். ஆல்ரெடி விந்து ஜெயம் அப்படிங்கிற பயிற்சி இது இருக்கிறதுல, இது எக்ஸ்ட்ரீம் ஆசனம், அது நம்ம பயிற்சிகள் இருக்குது, 3 ஸ்டேஜாக அதை பிரித்து நிறைய ரிசர்ச் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். அது போல் திருமந்திரத்தில் பல பல ஆசனங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க,
அது எல்லாவற்றையுமே சுருக்கி குரு வேதாத்ரி மகரிஷி ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா எளிய முறை உடற்பயிற்சின்னு சொல்லியிருப்பாரு. அது போக பல பல உடற்பயிற்சி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம். இதை இந்த உடல் சார்ந்த பயிற்சிகள் ஜிம் அது இது எல்லாமுமே ஆசனம் அப்படிங்கிற அட்டாங்க யோகத்தில் மூணாவது ஸ்டேஜில் வந்துடும் சரிங்களா. ஆசனம் ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த எட்டு ஸ்டேஜில் எதை விட்டீங்கன்னாலும் நீங்கள் அந்த இடத்த ஓட்ட ஓட்டிங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? மூணு ஸ்டேஜ் பார்த்துட்டோம், மூணு ஸ்டேஜ் பார்த்துட்டோம். அடுத்தது பிராணாயாமம் ஆச்சுங்களா. பிராணாயாமத்தில் பிராணாயாமத்தை தொடாத எந்த ஒரு தவ பயிற்சிகளும் பெரும்பாலும் எங்கேயுமே இல்லை. நீங்கள் மனசை ஒரு கண்ட்ரோல் நிலைப்படுத்துவதற்கு இல்லை மனசை ஆராய்ச்சி பண்ணணும்னு எடுத்துட்டாலே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சுவாசம் அங்கே வரும். நம்ம விந்துஜயம் பயிற்சி செஞ்சாலும் சரி, வாசி யோகா செஞ்சாலும் சரி, உள் சுவாசம் வெளி சுவாசம் வேணால் மாறுபடலாம், ஆனால் எல்லாமே பிராணாயாமத்தில் அடக்கம். பிராணனை நான் பயன்படுத்தி என்னை மேம்படுத்தி கொள்ளுவது. பிராணன் என்பது காற்றோடு சேர்ந்து வரும். அப்போ பிராணனை நான் பயன்படுத்தி நம்மை மேம்படுத்தி கொள்வது பிராணாயாமம். காற்று தொடர்பாக, சுவாசம் தொடர்பாக, பஞ்சபூதங்களில் காற்றை பயன்படுத்தி வரும் அனைத்து பயிற்சிகளும் பிராணாயாமத்தில் அடங்கும். இந்த பிராணாயாம பத்தி நம்முடைய பயிற்சிகளில் நிறைய இடங்களை நம்ம கொடுத்துருப்போம் ஆச்சுங்களா. இப்போ முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவமுறைகளிலேயே இரண்டு மூன்று தவமுறைகளில் நம்ம சுவாசம் சார்ந்து வரும், பிராணாயாம பிராண தவம் என்றே வரும். அடுத்தது வந்து இது போல் இப்போ விந்துஜயம் பயிற்சியும் பிராணனை சேர்ந்தே எடுத்துகிட்டு வரும். இது போல் நிறையா இருக்குது. இப்போது விபாசன சென்டர் போனவங்களுக்கு ஆனா பானா மெடிடேஷன்னா தெரியும். வாசி செய்கிறவங்களுக்கு உள் சுவாசம் அப்படின்னு தொண்டை இதில் வச்சுட்டு அப்படியே சுவாசிப்பாங்க, உள் சுவாசம் பண்ணுவாங்க, எல்லாமே பிராணாயாமத்தில் வரும். இதுவும் முக்கியம். அட்டாங்க யோகத்தில் எட்டு படிநிலைகளில் பிராணாயாமம் முக்கியம். நீங்கள் பிராணாயாமம்னா மூச்சை கொண்டு அடைச்சிட்டு கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லை, இது வந்து இது பல வகைகள் உண்டு ஆச்சுங்களா. பல வகைகள் உண்டு. அந்த பல வகைகளில் பிராணாயாமத்தில் ஏதேனும் ஒரு விதத்தில் நம்ம வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தி நம்ம மேம்படும். ஏதாவது ஒன்றில் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா மற்ற விஷயங்கள் எஃபெக்ட் ஆகுங்கிறதுனால அதை நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம எதிர்காலங்களில் உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம அது அது சார்ந்த பயிற்சிகளை நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு உதவும் பிராணாயாமம். அடுத்ததாக பிரத்யாகாரம் ஆச்சுங்களா. அடுத்ததாக பிரத்யாகாரம். இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், இயமம் பாட்டோம், நியமம் பார்த்துருக்கோம், ஆசனம் பார்த்துருக்கோம், பிராணாயாமம் பார்த்துருக்கோம். நாலு பாட்டோம், பிராணாயாமம் வரை பாட்டோம். அடுத்த நாலு இருக்குது. பிரத்யாகாரம் இருக்குது, தாரணை இருக்குது, தியானம் இருக்குது, சமாதி இருக்குது. இதில் பிரத்யாகாரம் அப்படிங்கிறது நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கள அதுதான் பிரத்யாகாரம் ஆச்சுங்களா. அது என்னப்பா அது இந்த வீடியோ பார்க்குறது பிரத்யாகாரம் அப்படின்னா, இந்த வீடியோ இல்லை ஆன்மீகம் சார்ந்த நீங்கள் யூடியூப் சேனலில் பார்க்குறதானே அந்த வீடியோ போடுங்க இந்த வீடியோ போடுங்க, இது ஆகாரம் புரிஞ்சு. செவிக்குணவு இல்லாத போது சிறிதளவு வயிற்றுக்கும் ஈயப்படும் திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் ஆச்சுங்களா. ஏன் செவிக்குணவு அப்படிங்கிறாரு, ஏன்னா செவிக்குணவு அப்படிங்கிறது இப்போ மனுஷன் ஒரு மாமரம்னா ஒரு மாம்பழத்தை தயாரிச்சிரும், மாம்பழம் மாம்பழமாக வந்துடும், அது நம்ம பயன்படும். ஒரு தென்னமரம்னா ஒரு தென்னை மரத்தில் ஒரு தேங்காய் வருது, இளநீ வருது, அதை நம்ம பயன்படுத்துகிறோம். அதே மனுஷங்கிட்ட இருந்து என்ன வருதுன்னா அறிவு, அந்த அறிவுலேருந்து வெளிப்படுற விஷயங்கள், ஞானங்கள் ஆச்சுங்களா. அதையே நம்ம காது வழியில் உட்கொள்கிறோம். அவங்க சாப்பிட்டு பஞ்சபூதங்கள் எடுத்து வான்காந்தத்துலேருந்து ஆற்றல் எடுத்து அப்படி எல்லாமே தன்னை கருவியாக்கி தான் உங்களுக்கு சொல்கிறோம். அது நீங்கள் உங்கள் காது வழியில் நீங்கள் அப்படியே எடுத்துக்கிறீங்களே நல்ல நல்ல விஷயங்கள், அது கேட்பதன் மூலமாக நீங்கள் உங்களை நம்மளை மேம்படுத்திக்கிறோம்ல, அதுதான் பிரத்திய ஆகாரம். ஆகாரங்கிறத நம்ம சாப்பிட்றது, பிரத்திய ஆகாரங்கிறது மற்றவர்கள் வந்து அவர்கள் மூலமாக வரப்படும் நல்ல நல்ல விஷயங்களை கேட்டு தெரிந்து நம்மை மேம்படுத்தி கொள்வது பிரத்யாகாரம் அப்படிங்கிறது ஞானம் ஆச்சுங்களா. அது ஒரு ஞானத்தை, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன், பிரம்மச்சரியத்தை பற்றி அழுத்தி 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 இவ்வளோ வீடியோஸ் நம்ம போட்டு போட்டு சொல்லிகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு பிரம்மச்சரியத்துக்கு ஒரு ஊக்கம் வருதுங்கண்ணா, நீங்கள் வீடியோ போடுங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதே மாதிரி தான் இதை பிரத்யாகாரங்கிறது, நம்மை நாம் ஊக்கப்படுத்தி கொள்ளும் வகையில் இந்த பிரத்யாகாரம் தேவைப்படுது. திரும்ப திரும்ப கேட்க வேண்டியதாக இருக்குது, திரும்ப திரும்ப ஒரு ஒரு குருமார்களின் பேச்சுக்களை கேட்டு கேட்டு அந்த ஆகாரத்தை நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் பிரத்யாகாரம். இப்போ நம்ம அட்டாங்க யோக எட்டு நிலைகளில் பிரத்யாகாரங்கிற இந்த விஷயம் இல்லைனாலும் நமக்கு விஷய ஞானம் இல்லாமல் போயிட்டாலும் நமக்கு வந்து ரொம்ப நேரம் தியானம்லாம் பண்ண மாட்டோம் இல்லைங்களா. ஒன்றும் இல்லை, ஒரு விபாசனா சென்டருக்கு போனால் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் தியானம் பண்ண சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஏன் அந்த உறுதி அப்படின்னா, இந்த மாதிரி பல யோகிகள் பேசின விஷயங்கள், பல முனிவர்கள் குகைக்குள்ளே வந்து பல வருஷம் தவம் பண்ணுவாங்க, இதெல்லாம் நம்ம கேட்டு கேட்டு ஓ நம்மளாலும் முடியும் அப்படின்னு இப்போ பிரத்யாகாரத்தின் மூலமாக நம்மை நாம் மேம்படுத்தி கொள்கிறோம் ஆச்சுங்களா. இப்போ பிரத்யாகாரம் அப்படிங்கிறது அட்டாங்க யோக எட்டில் அஞ்சாவது வருது, ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு விஷயம் தெரிகிறக்காக விஷய ஞானம் தான், எல்லா பயிற்சிகளும் விஷய ஞானம் தான். பிரத்யாகாரம் இல்லாமல் எப்படி நம்ம பயிற்சி பண்ண முடியும், விஷயம் தெரிஞ்சுக்கிறோம்.
அப்போ அது பிரத்யாகாரம் அஞ்சல் வருது. அடுத்ததாக தாரணை. தாரணை அப்படிங்கிறது வந்து நம்முடைய சித்தர்கள் தார் என்று குறிப்பிடுவது நம்முடைய முதுகுத்தண்டில் இருக்கும் சக்கரங்கள். அந்த முதுகுத்தண்டில் இருக்கும் சக்கரங்கள்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா பஞ்சபூதங்கள் இருக்கு. பஞ்சபூதங்கள் என்னென்ன இருக்குன்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதெல்லாம் இருக்கு. நில ஆகாயம் உயிரிலிருந்து நிலம் உடல் வரை இருக்கும் எல்லா விஷயம் உடல் சார்ந்த உணர்வுகளை தொட்டு தவமாற்றுவது தாரன் தார் அணைத்துக் கொள்வது. தாரினை அணைத்துக் கொள் நம சிவாயா அப்படிங்கிறது தாரணை தான் ஆச்சுங்களா. அதே மாதிரியே விபாசனா தவம் நம்ம செய்கிறோம் அப்படிங்கும்போது உணர்வுகளை கவனிச்சுக்கொண்டே தோலை கவனிக்கிறது அப்படி உள்ளுக்குள்ள ஓடுற இதெல்லாம் கவனிச்சுட்டு உணர்வு சார்ந்த கவனிப்புகள் எல்லாமே தாரணை ஆச்சுங்களா. தாரணை அப்புறம் நம்முடைய குண்டலினி சக்கரங்கள் கீழே இருக்கும் ஐந்து சக்கரங்களில் கவனிப்பதும் தாரணை ஆச்சுங்களா. ஸோ இப்போ மொத்தம் எத்தனை வந்திருக்கு கிட்டத்தட்ட எட்டாங்க யோக எட்டுல ஆறு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த தாரணை தொடர்பாக நம்ம வந்து பல பயிற்சிகள் கொடுத்துருப்போம். பல பயிற்சிகள் இருக்குது நம்ம பயிற்சிகளுக்குள்ளாகவே இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே அடுத்தது தியானம். தி யானம் அப்படின்னா மேலை சக்கரங்களில் இருக்கு. திருமூலர் சொன்ன தியானம்னா என்னங்கிறதுக்குள்ள இப்போ நம்ம வரோம். மேலை கீழ் சக்கரங்கள் வரை தாரணை. மேலை துவாரங்களில் மேலை சக்கரங்கள் வந்து பார்த்து ஆகனை துரிய மனோன்மணியம். இது நமக்குள்ளாக சிற்றம்பலமாக பொன்னம்பலமாக மனோன்மணியாக நமக்குள்ளாக நம் உடலில் அதில் தவமாற்று நமக்குள்ளாக அருள் பெரும் ஜோதியாக நமக்குள்ளாக ஒடுங்கி தவமாற்றுவது குண்டலினி சக்கரங்களில் மேல்நிலையில் இருக்கும் மூன்று சக்கரங்களில் தவமாற்றுவது தியானம். நான் முன்னாடியெல்லாம் சொல்லியிருப்பேன் ஒரே விஷயத்தில் கவனிச்சுட்டு இருந்தால் அது தியானம். அந்த ஒன்றையும் விட்டால் அது சமாதின்னு இருப்போம். சிம்பிளாக சொல்கிறக்காக சொல்லியிருப்போம். திருமந்திரத்தில் வரும் தியானம் என்று சொல்லப்படுவது மேலை சிற்றம்பலம் பொன்னம்பலம் மனோன்மணியத்தில் அமர்ந்து தவமாற்றுவது திருமந்திரத்தின் பார்வையில் நான் சொல்லிட்டு இருக்கப்போம் இது தியானம். அப்புறம் பஞ்சபூதங்களில் ஏதேனும் ஒன்றை கவனிப்பதில் ஐம்புலன்களில் ஏதேனும் ஒன்றை கவனித்து தியானம் செய்தில் சுவாசத்தை கவனிக்க இதெல்லாம் தியானத்து கூட வர்றதில்லை. திருமந்திரத்தில் சொல்லப்படும் தியானம் என்பது நமக்குள்ள அந்த பஞ்சபூதங்களையும் தொடாது ஐம்புலன்களையும் தொடாது கீழ்நிலை சக்கரங்கள் தார் அணையையும் தாரணையோடு நிறுத்திவிட்டு உச்சகட்டமாக மேலை துவாரங்களை தான் வள்ளலாறுலாம் பார்த்தீங்க அப்படின்னா சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அருள் பெருஞ்சோதினே சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது வந்து தியானத்தோடு வந்துடும் தியானத்தோடு வரும். அடுத்ததாக சமாதி. கடைசி ஸ்டேஜ் கடைசி ஸ்டேஜு சமாதி. இந்த சமாதி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் இதுவரை பார்த்த அனைத்து அட்டாங்க யோகத்தில் இருக்கும் அனைத்து இடங்களிலும் சமாதி வரும். மனசு அமைதியான சூன்ய நிலையில் சமாதி நிலையில் இருக்க இருக்க இந்த ஒரு ஒரு இடத்து இந்த நம்ம இந்த அட்டாங்க யோகம் ஃபாலோ பண்ணணும்னாலே மனம் சம ஆதி நிலையில் இருந்தால் தான் முழுமையாக ஃபாலோ பண்ண முடியும். ஜஸ்ட் ஆசனம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா அப்போ உங்கள் மனசு சமாதி நிலையில் இருந்துச்சுன்னா தான் அந்த ஆசனத்தில் வந்து ஒரு அப்படியே கவுன்சிலிங் செஞ்சுட்டே வர முடியும். இது மாதிரி சஞ்சார சமாதி பல சமாதிகள் உண்டு. சமாதிகளுக்காகவே நம்ம சிறப்பு பயிற்சிகளும் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த சமாதி அப்படிங்கிறது வந்து எல்லா நிலைகளிலும் பொருந்தி வரும். சமாதி என்பது நான் சொன்ன ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த ஒன்றையும் விடுவது. அப்போது இது ஸ்டேஜ். இந்த இந்த எட்டு அட்டாங்க யோகத்தை நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க, நீங்கள் எதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் எதை மிஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எது எது நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது அது பற்றி எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கமெண்ட்ஸில் போடுங்க, இமெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள். இதில் எதில் எதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க விரும்புகிறீங்க, எதில் இருக்கிற பிளாக்னால் உங்களால் தொடர்ந்து முன்னேற முடியல, நான் வந்து 10 வருஷம் தவம் பண்ணுறேன் எல்லாம் பண்ணுறேன் ஆனால் எனக்கு பெரிய சக்தி இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னா அப்போது நீங்கள் ஜஸ்ட் பாருங்கள் ஈமத்தை எடுத்து பாருங்கள். ஈமத்தில் நான் பிரம்மச்சரியத்தில் இல்லையே, அப்போ அங்கே ஓட்டை விழுந்துருச்சா, ஐயோ நான் அசைவம் சாப்பிட்ருக்குறேன், அப்போ அங்கே ஓட்டை விழுந்துருச்சா, ஐயோ நான் ஒகேஷனல் ட்ரிங்கராக இருக்கேன் நான், அப்போ அங்கே ஓட்டை விழுந்துருச்சா. அப்போது மனித இனம் தன்னை அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கு எடுத்துகிட்டு போகிற சித்தராக மாறுவதற்கு நம்மை அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு திருமூலர் சொன்ன 3000 பாடல்களில் இருக்கும் அனைத்து விஷயங்களையும் இந்த 8 விஷயங்களுக்குள்ளாக அடக்கிடலாம். 8க்குள்ளே எல்லாம் வந்துடும். சமாதிக்குள்ளே வந்துடும், தியானத்துக்குள்ளே வந்துடும், தாரணைக்குள்ளே வந்துடும், பிரத்யாகாரத்துக்குள்ளே வந்துடும், பிராணாயாமத்துக்குள்ளே வந்துடும், ஆசனத்தில் வந்துடும், ஈமத்தில் வந்துடும், நியமத்தில் வந்துடும், அனைத்துமே ஒட்டுமொத்த எஜுகேஷனல் சிஸ்டமுமே தி ரியல் எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாம் இதுக்குள்ளே வந்துடும். அதாவது மனிதனை அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு எடுத்து செல்வது தான் உண்மையான எஜுகேஷன் ஆச்சுங்களா. ஒரு குரங்குக்கு எது உண்மையான எஜுகேஷனாக இருக்கும் சாதாரணமாக சொல்லுங்க. குரங்கோட அடுத்த பர்பஸ் அடுத்தது மனிதனை மாறணும். அதனுடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜாக இருக்கு இல்லைங்களா, பரிணாம ரெவல்யூஷன் நம்ம படிச்சிருக்கிறோம். அது மாறுவதற்கு தகுந்தாற் போல் அது என்னென்னவெல்லாம் பண்ணி முதுகுத்தண்டு நேரம் வைக்கணும் என்னென்னவெல்லாம் பண்ணி அது மனிதனாக மாறுதோ அது மாதிரி தான் அதுக்காக ஒரு பயிற்சிகள் கொடுத்து தன் அதன் பரிணாமம்
வளர்ச்சிக்கு உதவணும்னா என்னென்ன எல்லாம் பண்ணால் அதற்குள்ள எஜுகேஷன் இருக்குமோ அதே மாதிரி நமக்குள்ளாக இருக்கும், நமக்காக கொடுக்கப்பட்ட நம்மை அடுத்த பரிணாமத்துக்கு பார்த்தா சரி குரங்கு எப்படி மனுஷனாக மாறும் அப்படின்னு தோணும். ஆனால் அதுக்கான பயிற்சி அதுக்கான விஷயங்கள் எல்லாமே கொடுத்து எப்படி தன்னால் இல்லாட்டி அடுத்தடுத்த பிறவியினால் அது மனிதனை மாற வைக்க முடியும் வச்சுங்களா, பிறவி தொடர் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, மனிதனுமே இந்த பிறவியில் முடியல அப்போ அடுத்த பிறவியிலையாச்சும் முடியட்டும், அப்போ இந்த பிறவியிலையாச்சும் கொஞ்சம் ஓரளவு இந்த இந்த அட்டாங்க யோகத்தில் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு மூணு ஃபாலோ பண்ணி வைப்போம், அடுத்த பாரிசு வந்துச்சுன்னா அதில் அது இன்னும் ரெண்டு மூணு விஷயத்தை சேர்த்து ஃபாலோ பண்ணட்டும், அடுத்து இன்னும் கொஞ்சத்தை சேர்த்து ஃபாலோ பண்ணட்டும், பிறவிகள் போயிட்டே இருக்கட்டும். அப்போ முழுமையான நிலை அடைய வேண்டும் என்றால் இந்த எட்டுலேயும் ஓட்டை இல்லாமல் எட்டையும் நல்லா பிடித்து கொண்டு நம்மை மேம்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவின் நோக்கம். இது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி தான், இந்த ப்ளூ பிரிண்ட்டுக்குள்ளே எல்லாமே அடங்கிடும். இந்த ப்ளூ பிரிண்ட்டை தொட்டு உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் சந்தேகம் இருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இது சார்பாக உங்களுக்கு ஏதேனும் சப்போர்ட் பண்ண வேண்டும் என்றால் சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து எங்கள் மிஸ்டேக்கு எது மிஸ்டேக்கு எதில் நம்ம கோட்டை விட்டுட்டு இருக்கோம்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை மேம்படுத்தி கொள்வதற்காக நாம் அடுத்தடுத்து பார்க்கலாம் சரிங்களா. ஏன்னா இந்த இல்லைன்னா இந்த சந்தேகம் மோயவே மோயாது ஆச்சுங்களா. ஸோ திரும்ப திரும்ப பாருங்கள் இந்த இந்த வீடியோவை. எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு துணை நிற்கட்டும், தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.